Hi, next aari work on the start panirken. Frame la vandu indha maari fix panni vechiruken. Idhu maadhiri dhaan vandu outline vandu kuduthirukken. Eppovume vandu stand fix pannittu idhu maari tatti paakumbodhu romba tight ah irukka nu paathirukken dhaan vandu poda work on the work on start pananum. Naan ippa tulip needle la vandu model number 23 vandu use pandren. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து டயாலஜி அதில் வந்து 4-2-3 இந்த த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து ஆரி ஒர்க் போடுறேன். உங்களுக்கு எந்த த்ரெட் ஓகேவோ அந்த த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் தேவையோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி தான் நான் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜரி த்ரெட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து எப்படி வந்து பிளவுஸ் மார்க் பண்ணி வந்து ஆரி ஒர்க் போடுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் வந்து அதை பத்தி ஷேர் பண்றேன். 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன லைன் பண்ணலாம் அப்படி இருக்கேன்னா 3mm பீடு வச்சு வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாக கொடுக்குறதா அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டுக்கு அப்புறமா வந்து 3mm பீடு வந்து யூஸ் பண்ணி வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன் ஒரு லைன் வந்து. சுகர் பீட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லைன் ஸ்டோன் தான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து B7 blouse தான் இந்த கம் வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து பேஸ்ட் ஆன அப்புறம் வந்து நார்மல் நீடில் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து அங்கங்கே வந்து ஸ்டிச் போட்டு விட்டுருவேன். நிறைய பேர் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சுகர் பீட் தான் கொடுத்து வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சுகர் பீட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4mm பீடு வந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் மாதிரி ஆஃப் ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு லுக் பார்க்குறதுக்கு. புட்டான்ஸ் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதே பேட்டர்ன் தான் வந்து ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் வைக்க போகிறேன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரி ஒர்க் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் நெக் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட் நெக்கை வந்து சேம் அதே பேட்டர்னில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டு ஹேண்ட், இது வந்து ஒரு ஹேண்ட், இது வந்து ஒரு ஹேண்ட். ஃபுல்லாமே வந்து ஆரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவரால் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பேக் நெக் வந்து இப்படி இருக்கு. இது வந்து ஹேண்டு. ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு.
ஓவராலாக லுக் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.